அனைவருக்கும் வணக்கம். தாய்வான் விஷயத்தில் இந்தியா மேலே சீனா எந்த அளவுக்கு அவங்க கோபத்தை வெளிப்படுத்தினாங்க அப்படின்ற விஷயங்களை பற்றி நம்ம நேற்று பார்த்தோம். சப்போஸ் பார்க்காதவங்களுக்கு நான் எப்போதும் போல் ஐக்கார்டில் தரேன், நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸில் நிறைய நகர்வுகள், எதிர்பாராத நகர்வுகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நம்ம தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருந்தோம். இருந்தாலும் ஒரு சில நகர்வுகள் வந்து எந்த ஒரு நாடுமே ஒரு பேலன்சிங்காக ஒரு சில விஷயங்கள் பண்ணும் நினச்சாலும் அது கைமீறி அந்த ஒரு நகர்வுகள் எடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இப்போ நமக்கு எடுத்துக்காட்டுக்கு நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சொல்லலாம். அந்த வகையில் இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான உறவுகள் அப்படின்னும் போது நம்ம நிறைய இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தாலும் இந்த விரிசல் அப்படின்றது உண்மையா அப்படின்ற கேள்விகள் இருந்தது. அது கிட்டத்தட்ட உண்மைதான் அப்படின்ற விஷயங்களை தான் இப்போ ஊடகங்கள் ஒரு சில செய்திகள் மூலமாக சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ரஷ்யாவுக்கு ராஜ்நாத் சிங், நம்மளோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் ராஜ்நாத் சிங் வந்து போன வருஷம் விசிட் போயிருந்தார். அந்த விசிட்டில் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருந்தார். இந்த மாதிரி ரஷ்யா வந்து பிளெட்ஜ் பண்ணியிருக்காங்க, இனி வந்து பாகிஸ்தானுக்கு எந்த ஒரு ஆயுதங்களும் சப்ளை பண்ண மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயங்களில். ஏன்னா 2008 வந்து ஒரு ஹெலிகாப்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க ரஷ்யா பாகிஸ்தானுக்கு. ஸோ அதுவே வந்து இந்தியாவுக்கு ஒரு விதமான ஒரு அதிருப்தி இருந்தது. அதை வெளிப்படுத்தினாங்க, அதோட தொடர்ச்சியாக தான் இதுவும் வெளிப்படுத்தினாங்க. அதுக்கு ரஷ்யா தரப்பிலையும் ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. இப்போ ஒரு 2 பயணமாக இந்த ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வராரு அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அவர் வந்துட்டு போயிட்டாரு. ஆனால் 2 பயணம் அப்படின்னாலும் அவர் கிட்டத்தட்ட ஒரு 24 தான் வந்து அவர் இங்கே இந்தியாவில் இருந்தார். உடனடியாக அப்படியே இந்தியாவை முடிச்சுட்டு டைரெக்டாக பாகிஸ்தானுக்கு போயிருக்காருன்னு சொல்லப்படுது. பாகிஸ்தானில் ஒரு மிகப்பெரிய ஒரு ரிசப்ஷன் பண்ணியிருக்காங்க அவருக்கு. அவரோட விசிட்டை வந்து கிட்டத்தட்ட அவர் வரும்போதே நேரில் போய் ரிசீவ் பண்ணியிருக்காரு ஃபாரின் மினிஸ்டர், பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் குர்ஷித். ஸோ இப்படி அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கிராண்ட் வெல்கம் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கான காரணம், 10 கழிச்சு ஒரு ஹையர் அஃபீஷியல், ரஷ்யாவோட ஹையர் அஃபீஷியல்ஸ், அது குறிப்பாக ஒரு மினிஸ்டர் லெவலில் இருக்கவங்க வந்து அங்கே பாகிஸ்தானுக்கு வராங்க அப்படின்ற ஒரு காரணமும் இருக்குது. இருந்தாலும் வந்து இப்போ இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான உறவுகள் வந்து நெருக்கத்தோட வெளிப்பாடு தான் அப்படின்னு நிறைய ஊடகங்களில் ஒரு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. இதுக்கான காரணம் என்னென்னா, இப்போ இந்த 24 கூட அவர் இந்தியாவில் இருக்கும்போது வெறும் நம்மளோட ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் மட்டும்தான் அவர் மீட் பண்ணார். அதே மாதிரி ஒரு சில ட்ரேட் ரீதியான விஷயங்கள், ஒரு சில கோஆப்ரேஷன், செக்யூரிட்டி கோஆப்ரேஷன் விஷயங்களை தான் டிஸ்கஸ் பண்ணாங்க. அதை தவிர வேறு எதுவும் பெரிய லெவலில் டிஸ்கஸ் பண்ணதாக சொல்லப்படலை. ஸோ இப்படி இருக்கும்போது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடியை வந்து மீட் பண்ணாததே இந்தியா வந்து ஒரு விதமான ஒரு யோசனைகளில் முடிவு பண்ணிட்டாங்க. பாகிஸ்தானோட விசிட் வந்து இந்தியாவுக்கு சரியாக படலை. ஸோ இந்தியா முடிச்சுட்டு அவர் பாகிஸ்தான் போகிறாரு. அதனால் பிரைம் மினிஸ்டர் மோடியோட அப்பாயின்மெண்ட்டு வந்து ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டருக்கு கொடுக்கல அப்படின்னு சொல்லப்படுது. யூஸ்வலாகவே இதுக்கு முன்னாடி வரைக்குமே இந்தியா வந்து ரஷ்யாவோட ஹையர் அஃபிஷியல் மினிஸ்டர் லெவலில் யாராவது வந்தாங்கன்னா கண்டிப்பாக பிரைம் மினிஸ்டரை மீட் பண்ணுவாங்க. அது இந்த தடவை நடக்கலை அப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க, ஒரு சில ஊடகங்கள் சொல்லுது. ஸோ இப்படி இருக்கும்போது அதே மாதிரி 2020 வந்து இவர் வந்திருந்தார். இதே ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் இந்தியாவுக்கு வந்திருந்தார். அப்போ பிரைம் மினிஸ்டர் மோடியும் வந்து விசிட் பண்ணியிருந்தாங்க. இதுக்கு பதில் அளிக்கிற மாதிரி இந்தியா தரப்பில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் வந்து இப்போ 4 மேலே வந்து எலெக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதில் கேம்பெயினில் வந்து பிஎம் வந்து பிஸியாக இருக்காரு, அதனால தான் வந்து அப்பாயின்மெண்ட் கொடுக்கல அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தாலும் இப்போ இந்த பாகிஸ்தானோட விசிட்டு இதில் மிலிட்ரி ரீதியான ஒரு சில கோஆப்ரேஷன்ஸ் இருக்கும் அப்படின்னு இந்தியா உணர்ந்து தான் அவர் பிஎம் வந்து மீட் பண்ணலை அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ அதே மாதிரி எப்படி ப்ரெடிக்ட் பண்ணாங்களோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கு போய் அவர் கிட்டத்தட்ட ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் ஆர்மி ஜென்ரலை பார்த்துருக்காரு, பிரைம் மினிஸ்டர் இம்ரான்கானை பார்த்துருக்காரு, அதே மாதிரி ஃபாரின் மினிஸ்டர் குர்ஷித்தோட தனியாக பேசியிருக்காரு. ஸோ இவ்வளோ முக்கியமான ஒரு ஆளுங்களோட பேசி தொடர்ச்சியாக இம்ரான்கானும் சரி ஃபாரின் மினிஸ்டரும் சரி ரெண்டு பேருமே இந்த காஷ்மீர் விவகாரத்தை முன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரெண்டு ஃபாரின் மினிஸ்டருமே அவங்க வந்து பாகிஸ்தான் ஊடகங்களுக்கு வந்து ஒன்னாக ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க. அந்த ஸ்டேட்மெண்ட்ஸில் வந்து டைரெக்டாக அவர் வச்சுக்கிட்டே, ரஷ்யா ஃபாரின் மினிஸ்டர் வச்சுக்கிட்டே இவர் வந்து இந்த காஷ்மீர் விவகாரத்தில் வந்து பற்றி பேசுகிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர், நாங்கள் பாகிஸ்தானுக்கு வந்து ஆயுதங்கள் தரத்துக்கு, அதாவது ஸ்பெஷல் மிலிட்ரி எக்யூப்மெண்ட்ஸ் தரத்துக்கு வந்து முடிவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயங்களை அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. ஸோ இந்தியா இவ்வளோ ரிக்வஸ்ட் பண்ணி இந்தியா கிட்டேருந்து நிறையா, இந்தியா வந்து ரஷ்யா கிட்டேருந்து நிறையா எக்யூப்மெண்ட்ஸ் வாங்கினாலும் இந்த பாகிஸ்தானுக்கு அவங்க இப்போ அதாவது ஆயுதங்களை தரத்துக்கு ஒத்துருக்காங்க அப்படின்னா இது இந்தியாவை பழிவாங்க
வாங்குற மாதிரியும் இந்தியாவுக்கு ஒரு மறைமுக ஒரு மெசேஜ் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போதைக்கு நிறைய டெவலப்மெண்ட்ஸு இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒன்றும் பெரிய லெவலில் ஒரி பண்ணுற மாதிரி இல்லை பாகிஸ்தான் ரஷ்யா உறவுகள், ஆனால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு ஒரு சில வல்லுநர்கள் சொல்கிறாங்க. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இந்தியாவோட ரஷ்யா நெருக்கமானாங்களோ அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்காங்க. மேபி இனி வர டெவலப்மெண்ட்ஸ் வந்து இந்தியா கையில் தான் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயங்களை சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இப்போ ரஷ்யா திடீர்னு இந்த மாதிரியான முடிவு பண்ணுறதுக்கான காரணம் என்ன? அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானும் சீனாவும் இப்போ சமீப காலமாக ரொம்ப க்ளோஸாக இருக்காங்க. ஆனால் இதை வந்து சீனாவோட ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு மூவாக ரஷ்யா வச்சு புஷ் பண்ணியிருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள் தெரியல. இருந்தாலும் ரெண்டு தெளிவான விஷயங்கள் ரஷ்யா தரப்பில் இருந்து அவரோட ஃபாரின் மினிஸ்டர் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொன்னது. ஒன்று, எக்யூப்மெண்ட்ஸை நாங்கள் கொடுக்குறோம். அதே மாதிரி இனி வர காலகட்டத்தில் முதல்ல 2016 தான் ரஷ்யாவும் பாகிஸ்தானும் வந்து ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து பண்ணாங்க. ஆனால் இனி வர காலகட்டத்தில் பாகிஸ்தான் ஆர்மியும் ரஷ்யா ஆர்மியும் தொடர்ச்சியாக ரெகுலராக வந்து ஜாயிண்ட் எக்ஸசைஸ் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து பண்ண போகிறாங்க. அதுவும் குறிப்பாக இந்த ஹில்ஸ் ஏரியாவில் இருக்க ட்ரைனிங் வந்து ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது அப்படின்றதுக்காக ஹில்ஸ் ட்ரைனிங்லாம் வந்து ரெண்டு பேருமே ஜாயிண்ட்டாக இருந்து செய்ய போகிறாங்க அப்படின்ற விஷயங்களை அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ இந்த ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இது வந்து இந்தியாவோட ரிக்வஸ்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம். இருந்தாலும் ஒரு பக்கம் இப்படி இருந்தால் கூட இன்னொரு பக்கம் வந்து இவர் வந்து இந்த காஷ்மீர் விவகாரத்தை பற்றி பாகிஸ்தான் ஃபாரின் மினிஸ்டர் வந்து முன் வச்சாலும் அதை பற்றி பெருசாக கமெண்ட் பண்ணவே இல்லை. அவர் வந்து ஒரு பாலிஷாக ரஷ்யாவோட ஃபாரின் மினிஸ்டர் வந்து ஒரு பாலிஷாக என்ன சொல்லியிருக்காருன்னா, எங்களுக்கு வந்து சந்தோஷம் தான் இந்த பார்டரில் பாகிஸ்தானும் இந்தியாவும் ஒன்றிணைஞ்சு அமைதி கொண்டு வரணும், 2003 போட்ட ஒப்பந்தங்களை வந்து திருப்பி ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற விஷயங்கள் முன் வச்சது வந்து எங்களுக்கு வந்து சந்தோஷத்தை அளிக்குது அப்படின்ற ஒரு பதில் அளிச்சிட்டாரு சொல்லப்படுது. பட் இருந்தாலும் இது வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது சொல்லலாம். நம்ம அதாவது இந்தியாவில் இருக்கும்போது அவர் பாகிஸ்தானுக்கு விசிட் போகிறதுக்கு முன்னாடி ஒரு சில ஊடக செய்திகள் இந்த மாதிரி அவர் ட்ரேட் ரீதியாக ஒரு சில புஷ் தான் வைக்க போகிறாரு அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது. இப்போ திடீர்னு இப்போ மிலிட்ரி கோஆப்ரேஷன்ஸ்லாம் வந்து கொண்டு வராங்க அப்படின்னா அவர் குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த மிலிட்ரி அதாவது ஸ்பெஷல் வெப்பன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான காரணமே வந்து கவுண்டரிங் டெரரிசம் வந்து கவுண்டர் பண்ணுறதுக்காக. பாகிஸ்தான் வந்து டெரரிசம்ஸ் நிறைய அவங்களா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதை கவுண்டர் பண்ணுறதுக்காக தான் நாங்கள் பாகிஸ்தானுக்கு இந்த ஸ்பெஷல் மிலிட்ரி வெப்பன்ஸ்லாம் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்கதா சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் இந்த ஆப்கான் விஷயத்தில் அமெரிக்கா பின்வாங்கின உடனே ரஷ்யாவுக்கு பொறுப்புகள் அதிகமாகிடுச்சு. ஸோ ரஷ்யாவை வந்து ரஷ்யா ஆப்கான் பீஸ் விஷயத்தில் வந்து ரொம்ப முக்கியமாக அவங்க வந்து ஒரு லீட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. அதனால் பாகிஸ்தான் ஒரு வகையில் வந்து உதவுவாங்க. ஏன்னா அவங்க டெரிட்டரியை வந்து ஷேர் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு காரணத்தினால கூட ரஷ்யா வந்து நெருக்கங்களை வந்து கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதே மாதிரியான நெருக்கம் தான் ஆப்கானிஸ்தானை மனசில் வச்சுக்கிட்டு அமெரிக்கா ஒரு சில டிக்கெட்ஸ் முன்னாடி பாகிஸ்தானோட க்ளோஸ் ஆனாங்க. இப்போ இதே மாதிரி இப்போ ரஷ்யா வந்து க்ளோஸ் ஆகிறாங்க. ஸோ இதுதான் நான் சொன்னேன், நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு சில ஜியோ பாலிட்டிக்ஸில் இருக்கிற நகர்வுகள் அது வந்து தானாக நகர வேண்டிய ஒரு கட்டாயம் ஏற்படுது. ஸோ இப்போ அமெரிக்காவோட இந்தியா நெருக்கமானது ஒரு வகையில் வந்து ரஷ்யாவுடனான உறவுகளை விரிசல் ஏற்படுறதுக்கு 100% வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த குவாட் விஷயத்தில் ரொம்ப தெளிவாக இருக்காங்க ரஷ்யா. அதாவது அமெரிக்காவோட ஆன்டி சைனா கேம் தான் இந்த குவாடு. ஸோ இதில் ஃப்ரான்ஸு மற்றும் சவுத் கொரியா போன்ற நாடுகளும் நாங்களும் இணையறதுக்கு தயாராக இருக்கும் அப்படின்னு அவங்களே வந்து முன் வராங்க. ஸோ இப்படி இருக்கும்போது எப்படி இந்தியா வந்து இந்த மிலிட்ரி ரீதியான ஒரு அமைப்பு தான் இது, இந்த விஷயத்தில் வந்து இந்தியா ஜாயின் பண்ணுறது சுத்தமாக எங்களுக்கு பிடிக்கல அப்படின்றது தான் இதோட வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். பட் இருந்தாலும் இந்தியாவை வந்து பேலன்சிங்காக ஒரு சில விஷயங்கள் ரொம்ப நாளைக்கு எடுத்து கொண்டு போக முடியாது. அதை தான் வந்து இந்த மாதிரியான ஒரு நகர்வுகள் காட்டுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதான் நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு சொல்லணும்னு நினச்ச ஒரு விஷயம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது ஒரு கருத்துக்கள் இருந்தாலோ இல்லை நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு ஆசைப்பட்டாலோ எந்த ஒரு தயக்கம் இல்லாமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதோட நீங்கள் இந்த சேனலுக்கு வந்து புதுசாக வந்திருக்கீங்க, இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஏதாவது டேரெக்டாக எங்கிட்ட கேட்கணும் அப்படின்னு நினச்சா கூட நீங்கள் மெசேஜ் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ கடைசி வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.